Hi guys, welcome back to my channel. So, in this video, we will talk about the video. We will talk about the video. So, skip the video. If you like this video, please like the channel and subscribe. If you like this video, please like the video. Most of you will be able to see the human body facts. If you like this video, please like the comment. If you like this video, please like the suggestion. If you like this video, please support the channel. Thanks. So, in this video, We will be able to get the same thing. Number 2. எல்லா மனிதர்களுக்கும் fingerprintன்றது ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான fingerprint இருக்கும். அதேபோல நம்மளுடைய வாய்க்குள்ள இருக்கக்கூடிய நாக்கு இருக்கு இல்லையா? இந்த நாக்குலயே பாத்தீங்கன்னா தனித்துவமான அச்சு இருக்குமா? இது எல்லாருக்கும் சேமா இருக்காம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அச்சுகள் இருக்கும். என்ன இப்ப நம்மளுடைய fingerprint கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஆனா இந்த நாக்குல இருக்கக்கூடிய fingerprint கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வந்தாலும் வரலாம். Number 3. சிறுகுடல். சிறுகுடல் கேக்கும்போது கண்டிப்பா நாம எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் சிறுகுடல்ன்றது சின்னதா தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு சிறுகுடல் அப்படினு சொல்லிட்டு பேர் நம்மளுடைய பிரெயின்
பிராண்ட்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு செயல்முறை தான். இதனால நம்மளுடைய பிராண்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்படாதீங்க. இதனால நம்மளுடைய பிராண்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட பிரச்சனை எல்லாமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்களான்றதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நம்பர் 13, நம்மளோட உடல் இதயம் சொல்லிட்டு ஒன்னு எப்படி துடிச்சுட்டே இருக்குமோ அதே போல நம்மளுடைய கண் இமைகளுமே பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய கண்கள் ஒரு நிமிடத்துக்கு 12 முறையும் ஒரு மணி நேரத்துல 900-1500 முறை நம்மளுடைய கண்கள் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய கண்ணிமைகள் இமைக்காம இருந்ததுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யாராவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா நம்மளுடைய கண்ணிமைகளை இமைக்காம யாராலுமே இருக்க முடியாது. சப்போஸ் நம்மளுடைய கண்ணிமைகளை இமைக்காம இருந்தோம்னா நம்மளோட கண்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம். பிகாஸ் நம்மளுடைய கண்ணிமைகள் இமைக்கிறதே நம்மளுடைய கண் ட்ரை ஆகாம இருக்கணும்ன்றதுக்காகவும் லுப்ரிகேஷன் ஆகிறதுக்கும் தான். கண் இமைக்காம இருந்தோம்னா நம்மளுடைய கண்கள் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ட்ரை ஆகிடும். இதனால நமக்கு தலைவலி கூட ஏற்படுமாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய கண் பார்வைன்றது கொஞ்சம் குறையும். அண்ட் கார்னியல் பகுதி பாத்தீங்கன்னா டேமேஜ் அடையுமா. நம்பர் 14, ஆண் மற்றும் பெண்ணோட கருவுகள் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தோட தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த நுரையீரல் புடைப்புகள்ன்றது அதாவது நிப்பிள் உருவாக ஆரம்பிச்சிருமா. இதுக்கு காரணம் ஆண் மற்றும் பெண் கருவும் ரெண்டும் ஒரே வளர்ச்சி பாதையில இருக்கிறது தான். இந்த ஆண் பெண் தன்மையோட டிஃபரன்ஸ் கருப்பையில வந்துதான் உருவாக்குமாங்க. அண்ட் ஆண்களோட நிப்பிள்ஸ்ல பால் சுரக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா ஆண்களோட நிப்பிள்ஸ்மே பாத்தீங்கன்னா பால் சுரக்குமாங்க. பட் இதுல இன்னொரு விஷயம்னா ஆள் நிப்பிள்ஸ்ல பால் சுரக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஆண்களோட நிப்பிள்ஸ்ல பால் சுரக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஹார்மோன் இம்பாலன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஏதாச்சும் சிகிச்சை மூலியமாவோ பேரலாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டா கூட ஆண்களோட நிப்பிள்ஸ்ல பால் சுரக்குமா. ஒரு சில ஆண்களுக்குமே பாத்தீங்கன்னா ஜெனிகோமார்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது ஆண்களோட மார்பு பகுதின்றது கொஞ்சம் பெரியதாக இருக்கும். இதுக்கான காரணம் அந்த ஒரு நபரோட உடல்ல ஹார்மோன் இம்பாலன்ஸா இருக்கிறதுனாலயும் அண்ட் அந்த ஒரு நபர் எடுத்துக்கக்கூடிய மருந்துகள்னாலையும் அவரோட ஆரோக்கியம் சரியில்லாததுனாலயும் இந்த மாதிரி ஏற்படுமா. நம்பர் 15, ஒரு தாயையும் செய்ய இணைக்கக்கூடிய இணைப்பு தான் இந்த தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட தொப்புள்ன்றது இந்த தொப்புள் வித்தியாசமா இருக்கிறது ஒருத்தரோட ஹைட் வெயிட்ட பொறுத்து இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு தொப்புள்ன்றது வெளியே தள்ளப்பட்ட மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு தொப்புள் பகுதி கொஞ்சம் உள்ள வாங்கின மாதிரி இருக்கும். சைனாவில் பாத்தீங்கன்னா இந்த தொப்புளுக்குன்னே குத்தூசி மருத்துவம் அதாவது அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷனல் மெடிசனே இருக்குது. இது 2018 சென்கியூ அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் சொல்லுவாங்க. இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் தோன்றதுனால நம்மளுடைய உடல்ல பாத்தீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு நான் சொல்ல சைனா மக்கள் நம்புறாங்க. நம்பர் 16, ஒரு குழந்தையோட ரத்த குழாய்கள் நரம்புகள் அதுக்கப்புறம் நுண் ரத்த குழாய்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம விரிவடை செய்தா 60 மைல் தூரத்துக்கு இருக்குமாம். அண்ட் அதுக்கப்புறம் இப்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு மனிதனையும் குழந்தையும் கம்பேர் பண்ணும்போது மனித உடலை விட குழந்தையோட உடல பாத்தீங்கன்னா அதிகமான தண்ணீர் இருக்குமாங்க. இப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட உடல பாத்தீங்கன்னா 60% தண்ணீர் இருக்கும். இதுவே அந்த குழந்தை கூட கம்பேர் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 75% தண்ணீர் இருக்குமா அந்த குழந்தையோட உடல்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மனிதனோட உடல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 250,000 வியர்வை துளைகள் இருக்குமாங்க. இப்ப நமக்கு 70 வயது ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதயம் 250 கோடி முறை துடிச்சிருக்கும். நம்பர் 17, ஒரு பூஞ்சைகள் மனிதன் ஆட்டி படைக்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு உங்களால நம்ப முடியாம இருந்தாலுமே கூட உண்மையாருமே இந்த பூஞ்சைகள் ஒரு மனிதனோட மூளையை கட்டுப்படுத்தும். இதனால சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதனை கூட கொடூர மனிதனமா மாத்திடும். நம்பர் 18, இப்போ நம்மளுடைய பிரெயினை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஒரு மனிதனோட பிரெயின் எடுத்துக்கிட்டேன்னா அவனோட உடல் எடையில 2% தான் இருக்கும். ஆனா பிரெயின் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோட உடல்ல இருந்து 20% ஆற்றலையும் எடுத்துக்கொள்ளும். இந்த ஆற்றல் எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை திங்க் பண்றதுக்கும் உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துறதுக்கும் அந்த ஆற்றலை செலவிடும். அண்ட் நம்மளுடைய பிரெயின்ல பாத்தீங்கன்னா 86 பில்லியன் நியூரான் செல்கள் இருக்குதாங்க. ஒவ்வொரு நியூரான் செல்களுமே 1000 இணைப்புகளை உருவாக்க முடியுமா. நம்ம பிரெயின்ல இந்த நியூரான் செல்கள் மட்டும் இல்லாம கிளியல் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் இருக்குது. இந்த கிளியல் செல்ஸ் பெரும்பாலும் நியூரான்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்குமா. ஆனா இந்த கிளியல் செல்கள் நியூரான்களை விடவும் 10 மடங்கு அதிகமாவே இருக்குதாங்க. இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கைகளுக்கு எப்படி பிங்கர் பிரிண்ட் இருக்கோ அதே போல நாக்குக்குமே பாத்தீங்கன்னா பிரிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த விஷயம் நம்மளுடைய பிங்கருக்கும் டங்குக்கும் மட்டும் இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான யூனிக்யூ பிரிண்ட்ஸ் இருக்குமா. இந்த பிரெயின் பிரிண்ட்ஸ் எல்லாமே மனிதனை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்குது. நம்பர் 19, நம்மளுடைய இந்த காதுகளுக்கு பிரெயினுக்கு என்ன ஒரு ஒற்றுமைன்றது உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? இப்ப நம்மளுடைய இந்த ரெண்டு காதுகள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு காதுகளுமே ஒரே மாதிரி ஒரே ஒளியே கேட்காதான், வேற வேற ஒளியை தான் கேட்குமா. ஆனா நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணனா காதோட உதவியினால இந்த காதுல வேற வேற கேட்கக்கூடிய ஒளியை வாங்கி நமக்கு அந்த ஒரு ஒளி அந்த ஒரு திசையில இருந்து வருதுன்றத தீர்மானிச்சு சொல்லும். பிரெயினோட உதவினாலதான் நமக்கு இந்த ஒரு ஒளி இந்த சைட்ல இருந்து வந்ததுன்றதையே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்பர் 20, ஒரு மனிதனோட கல்லீரல் பாத்தீங்கன்னா 500 மேற்பட்ட செயல்பாடுகளை செய்தாங்க. இந்த கல்லீரல் செய்யக்கூடிய முக்கியமான வேலையில நம்மளுடைய உடல்ல இருந்து நச்சுகள் அகற்றுறதுக்கும் செரிமானத்தை சரி செய்யறது போன்ற இந்த மாதிரியான வேலைகளை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதே போல இன்னும் நம்மளுடைய உடலை பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பார்ட் 2 வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாம நம்மளுடைய உடம்ப பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்ட் 2 போடலாம். அண்ட் இது போல ஹியூமன் பாடி ஃபேக்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா ஏற்கனவே நம்மளுடைய சேனல் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. ஸோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென், see you next video. டட்டா, bye.